ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு குமார் ஸ்புந்தலீர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டத்தில் மஞ்சள் வளர்ப்பு செடி அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்கிறது வந்து இந்த மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன பக்கெட்டில் கொஞ்சம் மண் போட்டு ஒரு 6 மாதம் ஆச்சு இந்த மஞ்சள் செடி வச்சு. இது நம்ம வாங்கி நம்ம சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சளை வாங்கி அதை அப்படியே வச்சுருவாங்க. பொங்கலுக்கு வாங்கி அப்படியே வச்சுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அந்த மஞ்சளினுடைய அந்த கிழங்கை எடுத்து சின்ன ஒரு ஜார்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு பக்கெட்லேயோ ஒரு மண்ணை நிரப்பி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் செடி கிடைக்கும். இது கிட்ட போனாலே அந்த மஞ்சள் ஸ்மெல்லு ரொம்ப ஃபேபுலஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இது வந்து சும்மா 2 கிழங்காக வச்சு ஒரு சின்ன ஒரு பையிலையும் ஒரு பக்கெட்லேயும் வச்சுருக்கேன். பார்க்க பச்சை பசின் கிரீஷாக அழகாக இருக்குது. இதுக்கு தேவையான உரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் நான் சொன்ன அந்த கம்போஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். சாதா செம்மண் மாட்டுச்சாணம் உரம் இது போட்டாலே நல்லா வளரும். அதை பாருங்கள், மஞ்சள் வெளியே தேர ஆரம்பிக்குது. அது கூட ஒரு இளங் பக்கத்தில் ஒரு கண்ணு வந்திருக்கு. இது விரலி மஞ்சள், விரல் மாதிரி நீட் நீட்டாக இருக்கிற மஞ்சள். இது வந்து கொஞ்சம் நிறையா கேர் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு மண்ணுக்குள்ளே ஒரு தொட்டிக்குள்ளேயே வச்சு அதை நீங்கள் பிளான் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்து வந்துடும். இது இதனுடைய மருத்துவ குணம் உங்களுக்கு தெரியும். மஞ்சள் தான் ஒரு நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ள ஒரு மருந்தாகும். இந்த மஞ்சள் நிறையா கிருமி நாசினி, மஞ்சள் வந்து ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படுது. இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் வாங்கினீங்கன்னா மஞ்சள் அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. பொங்கலுக்கு மஞ்சள் வாங்கினீங்கன்னா தூக்கி போட்டுறாதீங்க. நீங்களும் இந்த மாதிரி மஞ்சள் செடி வச்சு அழகு பாருங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.